விவசாயிகளுக்கு எதிரான கருப்பு சட்டங்களை நிறைவேற்றியுள்ள மத்திய அரசை கண்டித்து நாகை மாவட்டம் திருமருகலில் மனிதநேய ஜனநாயக கட்சியினர் பச்சை நிற முண்டாசு கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவசாய சட்டங்கள் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பல்வேறு இடங்களிலும் பலகட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக நாகை மாவட்டம் திருமருகல் பேருந்து நிலையத்தில் நாகை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளருமான தமிமுன் அன்சாரி தலைமையில் பச்சை முண்டாசு கட்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த கட்சியைச் சேர்ந்தவர்களும் விவசாய சங்கங்களைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு பச்சை முண்டாசு கட்டி மத்திய அரசுக்கு எதிராகவும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள தமிழக அரசுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிலே திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக போராட்டத்தை நாங்கள் தமிழாலேயும் நடத்திக் கொண்டிருக்கின்றோம். மூன்று கருப்பு வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் அல்லது திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் அக்டோபர் 2 வரை ஒருவார கால போராட்டங்களை நாங்கள் அறிவித்து தமிழகம் எங்கும் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழகம் எங்கும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று வருகிறார்கள். எல்லோருடைய உணர்வும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அடித்தட்டு விவசாயிகளுடைய உணர்வுகளை கருத்துக்களை புரிந்து கொள்ளாமல் நாடாளுமன்றத்திலும் மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சியினுடைய குரலையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளாமல் மத்திய அரசு நிறைவேற்றியிருக்கக்கூடிய இந்த சட்டம் ஏழைகளுக்கு ஏழை விவசாயிகளுக்கு பாதகமானது. எல்லாம் எந்த விதத்திலும் எதிர்காலத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்களோடு போட்டி போட முடியாத ஒரு நிலையை உருவாக்கும் என்று சொல்கிறார்கள். எனவே மத்திய அரசு இந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த திரும்ப கற்பு சட்டங்களை திரும்ப பெறுவது குறித்து பரிசீலிக்க வேண்டும். தமிழக அரசு நாடு தழுவிய போராட்டங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே சாதாரண மில்களில் கரும்புகளை ஒப்படைத்த விவசாயிகளுக்கு இன்னும் அந்த பணம் வரவில்லை. ஏறத்தாழ 1,800 கோடி ரூபாய் நிலுவையில் இருக்கிறது. இதுவரை மத்திய மாநில அரசுகள் பெற்றுக் கொடுக்கவில்லை. சாதாரண மில் நிறுவனங்களிடமிருந்தே இந்த தொகையை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால், எப்படி கார்ப்பரேட் நிறுவனங்களோடு இவர்கள் நாளை ஒப்பந்தம் செய்து அதில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த தொகையை பெற்றுக் கொடுக்க முடியும்? ஏற்கனவே பருத்தி விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். உருளைக்கிழங்கு விவசாயிகள் அவதிகளுக்கு உள்ளானார்கள். இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் இந்த புதிய சட்டங்கள் என்பது ஆபத்துகளை திறந்து வைத்திருக்கிறது. குறிப்பாக அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் பட்டியலிலிருந்து அரிசி கோதுமை சமையல் எண்ணெயை நீக்கியிருக்கிறார்கள். இது போன்ற அபாயங்கள் எதை நோக்கி நாட்டுக்கு அழைத்துச் செல்லும் என்பதை தான் நாங்கள் மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து களமாடும். இன்றைய தினம் என்ன மாதிரி போராட்டம்? இன்றைய தினம் நாங்கள் பச்சை முண்டாசு கட்டி எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். தமிழ்நாடு முழுக்க விதவிதமான போராட்டங்களை விவசாயிகளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு விவசாயிகளுக்காகவும் விவசாயத்துக்காகவும் போராடக்கூடியவர்கள் மீது வழக்குகளை பதிவு செய்வது நியாயமற்றது. இது தமிழகம் முழுக்க ஆட்சிக்கு எதிரான அதிருப்தியைத்தான் உருவாக்கும். தயவு செய்து தமிழக முதல்வர் அவர்கள் மக்களுடைய இந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.